வணக்கம். புதியதொரு மருத்துவ சிந்தனையோடு உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இந்த வீடியோ பதிவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் எபிலப்சி, வலிப்பு நோய். அதனுடைய வகைகள் என்ன, அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். இது போன்ற பயனுள்ள மருத்துவ தகவல்கள், ஆரோக்கிய தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னு பிரியப்பட்டீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ரெண்டு டைப் இருக்குங்க, ஒன்று ஃபோக்கல் டைப், ஒன்று ஜென்ரலைஸ் டைப். ஃபோக்கல் டைப்புங்கிறது குறிப்பிட்ட பகுதி அஃபெக்ட் ஆகிறது. நம்ம எல்லாம் என்ன நினச்சிட்ருப்போம், கை கால் வெட்டுதல் மட்டும்தான் வலிப்பு நோய் அப்படிங்கிறது. பட் எந்த பகுதி அஃபெக்ட் ஆகிருக்குதோ அதற்கேற்றார் போல நமக்கு அறிகுறிகள் தோன்றும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபோக்கல் டைப். பிரெயினில் வந்து நமக்கு ரெண்டு முக்கியமான பகுதி, செரிபரம் செரிபெல்லம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செரிபரம் வந்து நாலு லோப்ஸாக பிரிக்கப்பட்டிருக்கு, ஃப்ரான்டல் லோப், பரைட்டல் லோப், டெம்போரல் லோப், ஆக்சிபிட்டல் லோப். எந்த பகுதி அஃபெக்ட் ஆகிருக்குதோ அதற்கேற்றார் போல அறிகுறிகள் தோன்றும். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரான்டல் லோப் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே. அப்போ என்னென்னா, தலைப்பகுதி கண் பகுதி ஒரு பக்கம் மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கும். அவர்கள் வந்து ஒரு கையை வந்து காலை வந்து உதைக்கிற மாதிரி, படலிங் பண்ணுற மாதிரி ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது ஃப்ரான்டல் லோப் அஃபெக்ஷன். அதே போல் வந்து டெம்போரல் லோப் அப்படிங்கிறப்ப வந்து அவர்களுக்கு சடனாக நார்மலாக இருப்பாங்க. சடனாக பார்த்திங்கன்னா திடீர்னு அழுகை, பயம், பதட்டம், கோபம், இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வந்து தோணும். அதோடு மட்டும் இல்லாமல் தேஜவு அப்படின்னு சொல்லுவோம். அதான் அந்த இடம் வந்து அவங்க ஏற்கனவே போயிருக்க மாட்டாங்க, ஏற்கனவே அந்த மெம்பரை வந்து பார்த்துருக்க மாட்டாங்க, ஆனால் ரொம்ப பார்த்த மாதிரி, ஏற்கனவே வந்து போன மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ் வந்து இருக்கும். அடுத்ததாக வந்து பரைட்டல் லூப், அது அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஒரு அப்நார்மல் சென்சேஷன், திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு மதமதப்பு, ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹீட், அதிகமான ஒரு சூடு, ஹலுசினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மாயத்தோற்றம் ஒன்றுமே இருக்காது, ஆனால் ஏதோ இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்கே இருக்கும், டிப்ரைவேஷன் ஆஃப் ஸ்பேஸ் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அடுத்ததாக ஆக்சிபிட்டல் லூப், கண் சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த இடத்துல அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அவர்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் பிளைட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சடனாக வந்து ஒரு டோட்டல் பிளைட்னஸ் வந்து உண்டாகும். அதே போல் விசுவல் ஹலுசினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கண்ணுக்கு முன்னாடி ஒன்றுமே இருக்காது, ஆனால் ஏதோ மரம் ஆடுது, இலை ஆடுது, ஏதோ ஒரு அனிமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையான ஒரு விஷயங்களை வந்து அவங்க சொல்லுவாங்க. இது வந்து ஃபோக்கல் லீஷன். இப்போ ஜென்ரலைஸ்டு லீஷன் அப்படின்னா பிரெயினுடைய ஃபுல் பகுதியும் வந்து அஃபெக்ட் ஆகிருக்குது. இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம காமனாக என்ன வரும் அப்படிங்கிறத நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் சீஷர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வலிப்பு இல்லாமல் சிம்டம்ஸ் வந்து உண்டாகும். இது பொதுவாக குழந்தைகளுக்கு வரும். இது பெட்டிட் மால் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தை விளையாடிக்கிட்டே இருக்கும், சடனாக பார்த்திங்கன்னா வந்து சூ பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது வாயை ஒன்றுமே இருக்காது, வாயை மின்னுக்கிட்டே இருக்கும், இல்லை வந்து உதட வந்து கடிச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து என்ன பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ இது வந்து ஒரு நாளைக்கு வந்து 5 to 100 டைம்ஸ் கூட வரும், ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த டைப் வந்து டோனிக் சீஷர் அப்படின்னு சொல்லுவோம். அதான் மசில் டோன் வந்து ஸ்டிஃப் ஆயிரும், இறுக்கமாயிரும். குறிப்பாக வந்து கைகள், கால் பகுதி, கழுத்து பகுதி அந்த மாதிரி இறுக்கமாகி அவர்களுக்கு வந்து ஃபிட்ஸ் வரும். சடனாக வந்து ஃபாலிங் டவுன், நைட்டு தான் மோஸ்ட்லி வந்து இந்த ப்ராப்ளம் வரும். அடுத்ததாக வந்து ஏடோனிக் சீஷர். இது நம்ம சில சமயம் சொல்லுவோம், நமக்கு வந்து கை கால் ஏதோ வளவளன்னு வருது, கால் வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்குது, விழுந்துருவேன் போல் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் இந்த இதில் வந்து என்னென்னா மசில் டோன் வந்து லாஸ் ஆயிரும். சின்னிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க, சடனாக வந்து கீழே விழுந்து கை கால் இழுத்து வலிப்பு வந்து உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக வந்து க்ளோனிக் சீஷர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபாஸ்ட்டாக நடக்கும், ரிப்பீட்டடாக ரித்தமிக்காக நடக்கும். இங்கே என்னென்னா மசில் மூமெண்ட், ஜெர்க்கிங் அண்ட் ஷேக்கிங், கை கால் வலிப்பு வந்து அந்த உடம்பெல்லாம் நடுங்கி ஒரு வலிப்பு வந்து உண்டாகும். அடுத்ததாக ஜென்ரலைஸ்டு மாலில் வந்து முக்கியமானது கிராண்ட் மால் அப்படின்னு சொல்லுவோம். கிராண்ட் மால்னால் கிரேட் இல்னஸ், நிறைய சிம்டம்ஸ் வந்து கவர் ஆகிருக்கும். டோனிக்கும் இருக்கும், க்ளானிக்கும் இருக்கும். இதில் வந்து ஸ்டேஜஸ் இருக்குது. இது காமனாக ரெகுலராக வரவங்க வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஆரா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வருவதற்கு முன்னால் அறிகுறிகள். அவங்களுக்கு வந்து ஒரு அப்நார்மல் ஸ்மெல்லு, ஒரு அப்நார்மல் டேஸ்ட்டு, ஒரு தலை சுத்துற மாதிரி ஒரு சிம்டம் இருக்கும், வாமிட்டிங் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஸ்டேஜ் டோனிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டிஃப்னஸ், தசை இறுக்கம், நான் சொன்ன மாதிரி கைப்பகுதி, கால் பகுதி, ட்ரங்க் பகுதி, இதெல்லாம் வந்து ஒரு இறுக்கமாயிரும். இறுக்கமானவனே என்ன ஆகும்னா செஸ்ட் மசில் வந்து இறுக்கமாயிருது இல்லை, அப்போ ஆட்டோமேட்டிக்காக மூச்சுத்திணறல், கேஸ்பிங் அப்படின்னு சொல்லுவோம். மூச்சுத்திணறல், ப்ளூயிஷ் ஆயிரும் ஃபேஸு. சில பேருக்கு வந்து பவல் மூமெண்ட்ஸ், மோஷன், யூரின் கூட போயிடும். அடுத்த ஸ்டேஜ் வந்து கிளானிக், அதாவது கை கால் வெட்டுதல், ஷேக்கிங் அண்டு மூமெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஃபைனல் ஸ்டேஜ் வந்து போஸ்டைட்டல் ஸ்டேட்டஸ், அதெல்லாம் முடிஞ்சு அவங்க வந்து ரிலாக்ஸ் ஆகி ஒரு 2 hours அவங்களுடைய கண்டிஷன், 1.5 hours to 1 hour அவங்களுடைய கண்டிஷனை பொறுத்து அவங்க வந்து ரெக்கவரி ஆகி வருவாங்க. சில பேருக்கு வந்து மெமரி லாஸ் கூட இருக்கும். இந்த அட்டாக் யூஸ்வலாக வந்து உங்களுக்கு 2 to 5 minutes வந்து இருக்கும். மோர் தென் 5 minutes இது கண்டினியூ ஆகுது அப்படின்னா நம்ம உடனடியாக மெடிக்கல் எமர்ஜென்சி நம்ம வந்து பார்க்கணும்.
ஸோ இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ட் ஃபோரில் சொல்கிறேன் பாருங்கள். நான் அந்த வலிப்பு நோயை பற்றி நாலு பார்ட்ஸ் போட்டிருக்கேன். நாலும் நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா வலிப்பு நோயை பற்றி ஒரு பேசிக்கான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான தகவல்கள் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த டாபிக் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, உங்களுக்கு உரிய தகவல்கள் அளிக்கப்படும். மீண்டும் புதியதொரு மருத்துவ சிந்தனையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.